ஆத்மா ஜோதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தாங்க. சிம்பிளான விஷயம்தான். ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், நம்ம எவ்வளோ பெரிய விசேஷமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பூஜையாக இருந்தாலும் நம்ம மொத மொத எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவாசல், கோலம். கோலத்துலேருந்து தான் நம்ம எந்த ஒரு விசேஷமே நம்ம ஆரம்பிப்போம். நம்ம வந்து பொதுவாக கோலமாவில் வந்து எல்லாருமே கோலம் போடுறது ஒரு வழக்கமான விஷயந்தாங்க. ஆனால் விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் நிறைய பேர் கோலம் போடுவாங்க. ஆனால் இந்த காலகட்ட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி அரிசி மாவில் கோலம் போடுறது அப்படின்ற விஷயமும் தெரியாது. இன்றைக்கி நான் இந்த பதிவில் அரிசி மாவை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறது, அதில் எப்படி கோலம் போடுறது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த பதிவில் நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய எல்லா விசேஷங்கள்லையும் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோல மாவில் போட்டோம்னா அது வந்து குழந்தைங்க இருக்க வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும், நம்மளே கூட ஒரு வேலை பிஸியில் தெரியாமல் நம்ம மிதிச்சிருவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் அரிசி மாவில் போட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோலம் குறைந்தது ஒரு 3-5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலையாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அரிசி மாவில் பச்சரிசியில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறா அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம பூஜையில் இன்னும் அதிகப்படியாக ஆகர்ஷண சக்தி சேர்க்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி வாங்க, இப்போ அரிசி மாவில் எப்படி கோலம் போடுறது, எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற தகவலை நான் சொல்கிறேன். நம்ம இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதுக்கு மொதல் தேவையான பொருள் வந்து ஒரே ஒரு பொருள் தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த இதுதான் பச்சரிசி. இந்த பச்சரிசி வந்து உங்களுக்கு தேவையான வந்து குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் போடுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் பச்சரிசியை வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன், கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கழுவி ஊற வச்சுருக்கேன், எனக்கு வந்து கோலம் போடுறதுக்கு இவ்வளோ பச்சரிசி தேவை. இப்போ இந்த பச்சரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் போட்டு நம்ம அரைக்கணும், ஓகேங்களா? ஸோ கோலம் போடுறதுக்கு இவ்வளோ தாங்க, இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கோலம் வந்து ரொம்ப அழகாக வெள்ளை வெள்ளையேனு பளிச்சுன்னு வரும். சரி, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சரிசியை வந்து நான் தண்ணியை வடிச்சுட்டு நான் போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி மிக்சியில் வந்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும். அந்த மாதிரி ஊற்றி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மழை 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 மழைன்னு அரைச்சிக்கணும். இவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறது. ஆனால் என்ன நிறைய பேர் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க, இந்த துணியை வந்து நல்லா இந்த மாவில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ரொம்ப ஒட்டாலாம் புழியக்கூடாது, ஓரளவு இந்த ரொம்ப ஒழுகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மட்டும் பிழிஞ்சிக்கணும். துணியை வந்து நீங்கள் சாஃப்டாக பிடிச்சிக்கணும். இப்போ இந்த விரல்கள் கம் இந்த துணி, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தீரும்போது இந்த துணியை இப்படி இப்படி கட்ட விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து அந்த மாவு வரும். இப்போ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போது இது என்னோடய பூஜை அறை. இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். எனக்கு வந்து கோலம் வந்து போட்டு போட்டு நல்லா பழக்கோங்க, அதனால் வந்து நல்லா கண்ட்ரோல்டாக எவ்வளோ மாவு எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி, அழகாக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய வாட்டத்துக்கு வந்து நான் இழுத்துக்குவேன். ஸோ ஆனால் மொதல் போடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எடுக்கிறப்ப நிறைய ட்ராப் ட்ராப்பாக சிந்தும். இப்போ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அந்தளவுக்கு சிந்தாது, அதே மாதிரி ஒரே நீட்டாக அப்படியே வந்து நான் இழுத்துருவேன். பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரியுதா, இந்த நமக்கு மாவு தேவைப்படும் போது இந்த கட்ட விரலால் இப்படி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு விரலில் தான் நம்ம கோலமே போடுறோம். நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். விசேஷ நாட்களில் இந்த மாதிரி நம்ம பச்சரிசினால் வந்து நம்ம
பூஜை அறையும் சரி, நம்மளுடைய நிலவாசலும் சரி, இந்த மாதிரி கோலம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மங்களகரமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு மட்டும் நிறையா வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிலவாசலை வந்து அந்தளவுக்கு வந்து அலங்கரிக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அலங்காரமே வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமே. ரொம்ப கிராண்டாக இருக்கும். என் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, பூஜையை வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது இவ்வளோ அலங்காரம் பண்ணுறதுக்கு அப்படின்வாங்க. அதே மாதிரி எல்லா விசேஷத்துக்குமே சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசினால தான் வந்து நான் கோலம் போடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது. இது இன்னும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பச்சரிசினால் கோலம் போடுறது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோலம் வந்து இந்த மாதிரி இப்போ இன்னும் காயலை ஃபுல்லாக அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது பாருங்கள். கரெக்டாக நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒழுகாமல் இது வரும். ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களை வாட்டத்துக்கு எடுத்துக்கணும். இவர் கரெக்டுங்களா? நான் எந்த விரல் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த விரலால் யூஸ் பண்ண மாவு கொஞ்சம் தீர்ந்துங்களா? இந்த துணியை லைட்டாக அழுக்கணும். அழுத்தும் போது அந்த இந்த மாவு வரும். இப்படி போட்டுக்கணும். இப்போத்தீங்களா எவ்வளோ அழகாக கோலத்தை நம்ம அரிசி மாவால் போட்டு முடிச்சுட்டு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க எடுத்தது. இது வந்து ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. நம்ம சாதா அரிசி மாவில் போடுறத காமிச்சியும் இந்த மாதிரி பச்சரிசியில் போடுறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் அவசர அவசரமாக போட்டுட்டேன். இல்லைனா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தாமரை குழம்புன்னு இந்த மாதிரி ரங்கோலி குழம்பு வந்து நிறையா எல்லாமே விதவிதமாக போடுவேன் நான். எனக்கு ஆக்சுவலாக இன்னும் நான் கொஞ்சம் நிதானமாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கோலம் அழகாக வரும். ஸோ இப்போது உங்களுக்காக இதை வந்து நான் எப்படி இந்த மாவை தயாரிக்கிறதுலேருந்து அரைச்சதுலேருந்து எப்படி கோலம் போடுறதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப விரிவாக நான் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். எல்லா விசேஷ நாட்களிலும் நீங்களும் பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. உங்களுடைய வீட்டு பூஜை அறையும் சரி, நிலவாசலும் சரி, ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து அலங்கரிங்க. சரி நேரில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி வெளிப்படுவது உங்கள் ஜெயந்தி. நன்றி, வணக்கம்.